இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லாரும் கண்டிப்பாக ஒருத்தரையாச்சும் இந்த ஃப்ளைட்டில் போயிருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஃப்ளைட்டோட பேரை ஒருத்தரையாச்சும் கேட்டுக்கலாம். அது என்ன ஃப்ளைட்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் ஏர் இந்தியா. அந்த ஏர் இந்தியா எப்படி உருவாச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ஏர் இந்தியா தான் இந்தியாவோட தேசிய விமான நிறுவனம். இது முதன் முதல்ல 1932 தான் நிறுவப்பட்டது. இப்போ இருக்கிற ஏர் இந்தியா நிறுவனம் ஆரம்பத்தில் டாடா ஏர் சர்வீஸ் என்ற பேரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் டாடா ஏர்லைன்ஸ்னே பேரை மாற்றினாங்க. இந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை முதல் முதல்ல துவங்கியவர் ஜஹாங்கீர் ரதன்ஜி தாதாபாய் டாடா. சுருக்கமாக இவரை JRD டாட்டான்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே இவர் தான் முதல் வணிக விமான ஓட்டுநர் உரிமத்தை பெற்றவர். 2 ஹாவிலாண்ட் புஸ்மோத் விமானங்களை வாங்கித்தான் இந்த டாடா ஏர்லைன்ஸ் உருவாக்கப்படுது. 15 October 1932 அன்னைக்கு தான் டாடா ஏர்லைன்ஸ் தன்னோட முதல் பயணத்தை தொடங்குது. அது எங்கன்னா கராச்சியிலேருந்து மும்பை வரைக்கும். அந்த முதல் பயணத்தில் 25 கிலோ எடையுள்ள கடிதங்களை கராச்சியிலேருந்து மும்பைக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த ஃப்ளைட்டை ஓட்டினது நம்ம JRD டாடா தான். அடுத்த டாடா ஏர்லைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தங்களோட சேவைகளை டெல்லி, மும்பை, போபால் போன்ற நகரங்களுக்கு விரிவுபடுத்துகிறாங்க. மைல் மெர்லின் என்ற 6 இருக்கைகள் கொண்ட விமானம் மூலமாக தனது முதல் உள்நாட்டு பயணிகள் விமான சேவையை மும்பையிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு டாடா ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. 2 உலகப் போரப்போ டாடா ஏர்லைன்ஸ் ஆற்றிய பங்கு. 2 உலகப் போரில் டாடா ஏர்லைன்ஸ் பர்மாவில் சிக்கியிருந்த அகதிகளை இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2020 கொரோனா அப்போவும் 2022 ரஷ்யா உக்ரைன் போறப்பவும் வெளிநாட்டில் சிக்கியிருந்த இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்து சேர்க்கறதுல ஏர் இந்தியா நிறுவனம் பெரிய பங்காற்றியிருக்கு. 1953 ஏர் கார்பரேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை இந்தியன் கவர்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டாடா ஏர்லைன்ஸோட மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸை JRD டாடா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. 1977 வரைக்கும் JRD டாடா தான் அதுக்கு சேர்மனாக இருந்தாங்க. பேரை மட்டும் ஏர் இந்தியா இன்டர்நேஷ்னல் லிமிடெட்னு மாற்றிட்டாங்க. 8 October 2021 அன்னைக்கு ஏர் இந்தியாவை வாங்க 18,000 கோடி ரூபாய்க்கான ஏல விருப்பத்தை டாடா நிறுவனத்தால் ஏற்கப்பட்டதுன்னு இந்திய அரசு சொத்து நிர்வாகத்துறை அறிவிக்குது. 9 October 2021 அன்னைக்கு ஏர் இந்தியா விமான நிறுவனத்தை 68 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டாடா குடும்பம் வாங்குறாங்க.